கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆதியாகமம் 44 அதிகாரத்தில் இருந்து 33 வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஆதியாகமம் 44:33, இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரோடே கூட போக விடும் படி மன்றாடுகிறேன், உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். இந்த இந்த இதை யார் சொல்கிறா, இதனுடைய பின்னணி என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே யோசேப்பை நோக்கி அவர்கள் உணவு கேட்டு வரும் பொழுது இங்கே யோசேப் வந்து ஒரு சின்ன ஒரு கேம் விளாடுறான். யோசேப் வந்து தன்னுடைய சகோதரர்களோட ஒரு கேம் விளாடுறான். அந்த கேமுடைய விளையாட்டின்படி அவனுடைய ஒரு தன்னுடைய சொந்த தாய்க்கு பிறந்த சகோதரனான இளைய சகோதரனான பென்யமினுடைய பையில் வந்து அவன் வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தை வைத்து விடுகிறான். ஸோ வெள்ளி அது ஒரு ஜஸ்ட் சும்மா அவங்க கூட விளாடுற ஒரு கேம் மாதிரி தான் இருக்குது. ஸோ விளையாடிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, பென்யமினுடைய பையில தான் வந்து இந்த வெள்ளி பாத்திரம்னால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பென்யமினை என்கிட்ட விட்டுட்டு போயிடுங்க, பென்யமின் தான் அந்த தப்பு செஞ்சுட்டான், அதனால் அவனை வந்து நான் சிறையில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அப்படி ஒரு கொஞ்சம் கடினமாய் பேச ஆரம்பிக்கிறான். கடினமாய் பேசுகிற மாதிரி அவன் அடிக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யூதா பொறுப்பெடுக்கிறான். யூதா பேசின இந்த வார்த்தைகள் தான் இது, நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். இங்க நீங்க பெஞ்சமினை ஜெயில போடணும்ன்றீங்க, ஆனா பென்யமின் இருக்க வேண்டிய சிறை இருப்பிலே நான் என்ன இருக்கிறேன், என்ன சப்ஸ்டிடியூட்டா வச்சுக்கோங்க, நீங்க பென்யமீனை விடுவிச்சிருங்க, ஆனால் பென்யமீன் இடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இங்க யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபிடத்திலிருந்து பென்யமீனை கூட்டி கொண்டு வரும் பொழுதும் அவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லி தான் அவன் எடுக்கிறான். என்ன சொல்லி கூட்டிட்டு வருவான்னு சொல்லி நீங்க முந்தின அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வாரு, என்னுடைய மகன்களை நீர் வைத்து கொள்ளும், நீங்க என்ன பண்ணுங்க, பென்யமீனை எங்க கூட அனுப்புங்க. 43:7-8 நீங்க வாசித்தீங்கன்னா அதுல அழகா இருக்கும், என்னுடைய பிள்ளைகளை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா பென்யமீனை என் கூட அனுப்புங்க. பென்யமீன் இங்க பென்யமீனை குறித்ததான பொறுப்பை இங்க யூதா எடுக்கிறான். ஒரு கட்டத்துல பென்யமீன் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும், பென்யமீனுக்கு தண்டனை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது யூதா அந்த பொறுப்பெடுத்து அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க அவனை விடுவிச்சிருங்க, அவனுடைய இடத்தை நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டை நடக்கும். அது யாரு, பென்யமீன் கோத்திரத்தில் யூதாவின் கோத்திரத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து. அவர் நீங்கள நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் நம்முடைய இடத்தை எடுத்தார். அவர் பாவம் செய்யல, ஆனால் நாம் பாவம் செஞ்சோம், நாம் பாவிகளாய் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடத்துல, நாம் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரணத்தை ருசி பார்த்தார், நாம் சாபத்தில் இருக்கிற வேண்டிய இடத்துல அவர் தந்த அந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இது யூதாவில் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் யூதா கோத்திரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து இதை நமக்காக செய்தார். அன்றைக்கு யூதா பென்யமீனுக்காக செஞ்சாரு, இன்னைக்கு இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தார். பிரியமானவர்களே, நான் இதை ஏன் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு இவ்வளவு உத்வேகமா சொல்றேன்னா, இந்த ஆதியாகமம் எங்கேயோ இருக்குது, வெளிப்படுத்தல் எங்கேயோ இருக்குதுன்னு இல்லைங்க, இதுல ஒரு ஃப்ளோ இருக்குது. அங்க ஆதியாகமத்துல யூதா பென்யமீனோட பிளேஸ் எடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி பார்த்தீங்களா. இதுல இருந்து ரெண்டு செய்தி, ஒன்று பைபிளில் ஒரு அழகான ஒரு ஃப்ளோ இருக்குது, ரெண்டாவது யூதா பென்யமின் இடத்தை எடுத்தது போல கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். இதனால என்ன, நமக்குள்ள ஒரு நன்றி உணர்வு வேணும். இயேசு கிறிஸ்துவ நினைக்கும் பொழுது வி நீட் டு ஹாவ் அ தேங்க்ஃபுல் ஹார்ட். ஒரு நன்றி மாத்திரம் இருந்தால் பத்தாது, நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென், ஆமென்.